வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தோம்னா R15 V3 வெர்சஸ் RC125. ஸோ இந்த ரெண்டு பைக்கு தான் வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக இந்த ரெண்டு பைக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த 1.5 lakhs, ஸோ இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபேர் டைப், அதுவும் இல்லாமல் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பைக்ஸு. ஸோ எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நண்பா இந்த ரெண்டு பைக் நான் வந்து கம்பேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா R15 V3. இந்த வண்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மூணு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக டார்க் நைட் வேரியண்ட்டும் இருக்குது. அதே மாதிரி இந்த வண்டியோட ஓவரால் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட அந்த 150 kg கேட்டகரி தான் நண்பா வருது. அதே RC125 இந்த பைக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, கேடிஎம் பைக்ஸ் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இந்த RC200 மாதிரியே அதர் பிரதர்ஹுட்டாக வந்து மேக் பண்ண வண்டி தான் இது. ஸோ இப்போ கூட RC200 மாதிரி தான் வந்து இது ஒரு லுக்ஸும் இருக்கும், அண்ட் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு ஃபுல் ஃபேர்டு பைக்கு. அதுவும் இல்லாமல் இந்த வண்டியோட கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரெண்டு கலர் ஆப்ஷன் தான் நண்பா இருக்குது. அந்த ஓவரால் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் 125 cc இருந்தாலும் இதோட வெயிட் கேட்டகரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த RC200 மாதிரியே சேமாக தான் இருக்கும். 150 kg ஒரு ஓவரால் வெயிட்டாக வருது. அதுக்கப்புறம் என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து R15 V3. ஸோ இந்த பைக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு 155 cc என்ஜின். அண்ட் அது இல்லாமல் இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 18.387 பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி 14.1 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்க்கும்போது நம்ம வந்து MT15 வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன், கிட்டத்தட்ட இந்த R15 V3 இந்த வண்டியோட என்ஜினும் MT15 என்ஜினும் அது ரெண்டுமே சேம் தான். இதில் 6-speed கியர் பாக்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த வெட் மல்டிபிள் கிளச் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லிக்விட் கூலிங் இன்ஜின் தான் வருது நண்பா. ஸோ 150 cc. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பைக், அதுவும் ஃபுல் ஃபேரிங்கில், R15 பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். V1 V2 V3, ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெஸ்ட்டான ஒரு பைக்ஸ் தான். அண்ட் V3 வந்து பார்த்திங்கன்னா BS4 விவி ஆக்டிவேஷன் அந்த ஒரு டெக்னாலஜி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு பெட்டரான ஒரு இன்ஜின் வந்து யமகா கொடுத்துருக்காங்க. இதே நம்ம RC125. ஸோ இந்த பைக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு KTM பைக்கு. அதுவும் இல்லாமல் இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா 125 cc என்ஜின். அண்ட் இந்த பைக் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 14.5 பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி 12 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. எஸ், இந்த பைக்கை தூரமாக வந்து பார்க்கும்போது இந்த பைக் இந்த பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்கும். பட் 125 cc பைக், ஸோ ஒரு 14 பிரேக் ஹார்ஸ் பவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 15 பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இப்போ இருக்கக்கூடிய நிறைய 150 cc பைக்ஸ்லேயும் சரி, இல்லை 200 cc பைக்ஸுமே சரி, அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு காம்பரேட் கொடுக்குற மாதிரி தான் இந்த பைக் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க KTM சைட்லேருந்து. ஸோ ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஜஸ்ட் அந்த பவர் அண்ட் டார்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த 125 cc ஒரு பெஸ்ட் பவர் அண்ட் டார்க்காக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சேம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 6-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து லிக்விட் கூலிங் இன்ஜின் தான் வருது நண்பா. ஸோ என்ஜின் வைஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் மட்டும் தான் வந்து கம்மி. மற்றபடி நம்ம RC200 சரி, 390 சரி, என்ன மாதிரி ஒரு கியர் பாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வந்து RC125 கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அந்த சென்சார்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பிரேக்ஸ், டயர்ஸ், வீல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா R15 V3 இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் 282mm டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 220mm டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் டுவல் சேனல் ஏபிஎஸோட தான் வருது. அண்ட் பிரேக்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பஞ்சுவலாக ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஏபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பைக்கில். அண்ட் இதோட டயர்ஸ்லாம் பற்றி சொல்லணும் அப்படின்னா 100/80 section டயருக்கு 17-inch வீல் சைஸ் ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 140/70 section டயருக்கு 17-inch வீல் சைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் நண்பா, நல்ல ஒரு ப்ராடான டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிரிப்ஸ் அந்தளவுக்கு பெட்டராக இல்லை அப்படின்னாலும் இதோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கார்னரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஸ்விங் ஆம் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும் நண்பா. ஃப்ரண்ட்டில் வந்து அப்சைட் டவுன் ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இன்டர்நேஷனல் வெர்ஷன்ஸில் R15 V3 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அப்சைட் டவுன் ஃபோர்ஸ் இருக்குது. பட் நம்ம இந்தியன் வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி அப்டேட் அப்படிங்கிறப்ப அந்த அப்சைட் டவுன் ஃபோர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இப்போ இருக்கக்கூடிய சஸ்பென்ஷனே ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் RC125. ஸோ இந்த பைக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் 300mm டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் 230mm டிஸ்க் பிரேக்கு. எஸ், டியூக் பைக்ஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் 125 இருந்தாலும் சரி, 390 இருந்தாலும் சரி, அந்த பிரேக்ஸோட சைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். அண்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ல வருது நண்பா. அதுக்கப்புறம் இதோட டயர்ஸ்லாம் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா 110/70 section டயருக்கு ரேடியல் டயர், 17-inch வீல் சைஸ் ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 150/60 ரேடியல் டயர் தான், 17-inch வீல் சைஸ் ரியரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 125 cc நீங்கள் நேக்கட் வெர்ஷன் எடுத்தாலும் சரி, ஃபுல் ஃபேட் எடுத்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அந்த டயர்ஸ் அப்படிங்கிறது சேமாக இருக்கும் டியூக் பைக்ஸில். அதே மாதிரி சஸ்பென்ஷன்ஸும் அதே மாதிரி தான், எல்லா பைக்ஸ்லையுமே சேமாக வந்து கொடுத்துருப்பாங்க. டயர்ஸை பொறுத்த வரைக்கும்
கிரிப்ஸ் அந்தளவுக்கு பெட்டராக இருக்காது, பட் கார்னரிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆர்சி 200 ஓட்டியிருந்தீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய அந்த பைக் வாங்குற கனவு அப்படின்னா ஆர்சி 125 நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் இந்த பவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிஃப்ரென்ஸு. சஸ்பென்ஷன் யூஸ் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி தான், இதில் வந்து டபிள்யூபி ஏபெக்ஸ் மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து ரியரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸ். ஸோ சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கும், ரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாகவே கொடுத்துருப்பாங்க நண்பா. அதுக்கப்புறம் லைட்ஸு தென் கன்சோல் மீட்டர்ஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து R15 V3 இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் டிஜிட்டல் கன்சோல் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா ஒரு பெரிய டிஜிட்டலாகவே கொடுத்துருப்பாங்க. அண்ட் நெகட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல்லாம் கிடையாது நண்பா. கியர் போஷன் இண்டியேட் இருக்குது, நல்ல ஒரு நிறைய ஒரு இன்ஃபர்மேட்டிவான கன்சோல் மீட்டர்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் லைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடிஸ், ரியர்லி எல்இடிஸ், பட் இண்டிகேட்டர்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. மேபி அதை வந்து ஒரு எல்இடிஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆர்சி 125 இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டுக் 200லேயும் சரி இல்லைன்னா ஆர்சி 200லேயும் சரி என்ன ஒரு கன்சோல் மீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே தான் ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக கொடுத்துருப்பாங்க. இது ஒரு 125cc அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இதுலேயும் கியர் போஷன் இண்டிகேட்டர் இருக்குது, அதே மாதிரி எல்லா சென்சார்ஸும் ஒரு டுக் 200ல என்ன ஒரு சென்சார்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே பெட்டராக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமேட்டு லைட்ஸ்லாம் பற்றி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் அந்த ஆர்சி 200 மாதிரி தான் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா எல்இடிஸ். இந்த வண்டியை இண்டிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிரர்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே எல்இடிஸ் தான். ஸோ ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஷார்ப்பான ஒரு ஃபுல் ஃபேர்ட் பைக்கு. ஸோ ரொம்பவே பெட்டராக இருக்கும் இது ஓட்டக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா. நெக்ஸ்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டிலாம் வந்து கம்பேர் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து R15 V3 இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 11 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டட் மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப BS6ல டெஸ்டட் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து மேலே கொடுத்துருக்கு, பட் 45 அப்படிங்கிறது கஸ்டமர் வைஸ் வந்து சொல்கிறாங்க மைலேஜ் கொடுக்குது அப்படின்ட்டு. ஆர்சி 125 இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 9.5 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் ஆர்சி பைக்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் அப்படின்னா டேங்க் சைஸ் தான், ஏன்னா ஒரு 10 லிட்டர் இல்லை 12 லிட்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக இருந்திருக்கும். பட் 9.5 லிட்டர் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற கம்ப்யூட்டர் பைக்ஸில் விட கம்மியான ஒரு டேங்க் கெப்பாசிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சி 125 ஒரு நல்ல மைலேஜ் பைக் தான் நண்பா. கிட்டத்தட்ட நமக்கு அந்த 45 அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த பைக்கில், ஏன்னா BS4ல நிறைய பேர் அந்த மைலேஜ் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் BS6ஐ பொறுத்த வரைக்கும் லிட்டில் அப்கிரேட் தான் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு அந்த மைலேஜ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ நம்ம எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் ஃபைனலாக ப்ரைஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல் ஃபேர் டைப், அதுவும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ், அதுவும் இல்லாமல் நீங்கள் உட்காந்து ஓட்டக்கூடிய பொசிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம அக்ரெசிவான ஒரு பொசிஷன்ஸ் தான். எஸ் ஆர்சி 125 சரி, அதே மாதிரி R15 V3 சரி, ரெண்டுமே நல்லா அக்ரெசிவான பொசிஷன். ஆர்சி 125 R15 விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அக்ரெஷனாக அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸஸை வந்து மெயினாக டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து R15 V3 இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 1,50,000 ருபீஸ் அப்ராக்சிமேட்லி இதோட எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து வருது. ஆண்ட்ராய்டு அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு அந்த 1,68,000 72,000, அதாவது 1,72,000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் வந்து இருக்குது. எஸ் இதிலே ஒரு 2-3 வேரியன்ட்ஸ்லாம் இருக்குது, எடிஷன்ஸ் அதே மாதிரி டார்க் நைட் எடிஷன் ஸ்பெஷல் எடிஷன் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பைக் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இந்த ப்ரைஸ்க்கு இந்த பைக் வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஒரு R15 பைக், அதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு ஒரு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் 150cc வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பைக் அப்படின்னா ரியலி ஒர்த்து தான். அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய பசங்க வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் R15 V3 தான் சூஸ் பண்ணுறாங்க, பிகாஸ் இதில் நிறைய பேர் இப்போ டூரிங்கும் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ரொம்பவே ஒரு பெட்டரான பைக்கு ஆர்சி 125. ஸோ இந்த பைக்கை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய எக்ஷோரூம் ப்ரைஸ் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி 1,59,000 ருபீஸ் இதோடைய எக்ஷோரூம் ப்ரைஸ் வருது. ஆன்ரோட் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு அந்த 1,75,000 82,000, ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சி 125 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ரோட் ப்ரைஸ் வரும். ப்ரைஸ் ரேஞ்சஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ரெண்டு பைக்குமே ஒரு செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நான் எந்த பைக்கு சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா R15 V3 தான் சூஸ் பண்ணுவேன், பிகாஸ் அந்த வண்டி ஓட்டக்கூடிய அந்த பொசிஷனும் சரி ரொம்ப அக்ரெஷன் கிடையாது, அதே மாதிரி டூரிங் பர்பஸும் பண்ண முடியும், அதே மாதிரி ஒரு நார்மலான யூஸும் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நான் கண்டிப்பாக R15 V3 தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எந்த பைக்கை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த கம்பேரிசன் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, ஸோ இதே மாதிரியான ஒரு பெஸ்ட் கம்பேரிசன் வீடியோஸ் நெக்ஸ்ட் நம்மளை மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நண்பா.